Hi friends, இது உங்கள் learn with GMK YouTube channel. இந்த சேனல்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைய தினம் ஒரு கணக்கில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு NEL பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ NEL பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பார்ட் 2க்கு வாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்ட் 1 வந்துட்டு நம்ம பார்த்த ஃபார்முலா இதுதான், N இன்ட்டு என் பிளஸ் 1/2. அது போக நம்ம எப்படி சம்மை வச்சு எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த பார்ட் 2 பார்க்கக்கூடியது என்னென்னா, என் ஸ்கொயர், அதாவது என்னங்கிறது ஒரு இயல் எண் வச்சு நம்ம பார்த்துருந்தோம். 1, 2, 3 அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போட்டுருவோம். இப்போ அதே இதில் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் அந்த மாதிரி நிறைய ஸ்கொயர் வச்சு நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். என் இன்ட்டு என் பிளஸ் 1 இன்ட்டு 2n+1/6 அப்படிங்கிற ஃபார்முலா தான். நீங்கள் இதை திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே என்னென்னா மனப்பாடமாகவே ஆயிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸா, இப்போ வந்துட்டு நம்ம இந்த சம்மை பார்க்கலாம். 1 ஸ்கொயர் என்ன சம் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 ஸ்கொயரில் இருந்து 10 ஸ்கொயர் வரை இருக்கக்கூடிய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை ரெண்டு முறையில் வந்துட்டு பண்ணலாம். முதல் முறை வந்துட்டு ஃபார்முலாவே இல்லாமல், ஆனால் ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் என்னென்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ எப்படின்னா, 1 ஸ்கொயர் என்னது நமக்கு 1 வரும், 2 ஸ்கொயர் 4 வரும், 3 ஸ்கொயர் 9 வரும். அப்படியே எல்லா ஸ்கொயரையும் நீங்கள் போட்டுட்டு லாஸ்ட்டாக அதை ஃபுல்லாக ஆட் பண்ணனாலும் பண்ணலாம். பட் எல்லா எக்ஸாம்லேயும் நமக்கு வந்துட்டு டைம் வந்துட்டு இருக்குது. ஸோ டைம் அப்படிங்கிறது நமக்கு பத்தாது நம்ம இப்படி போடும்போது. ஸோ அந்த டைமில் நமக்கு இந்த ஃபார்முலா வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, இப்போ என்னென்னு பார்க்கலாம். என் அப்படிங்கிறது என்னென்னா இந்த 10. ஸோ எப்போதுமே லாஸ்ட் டிஜிட்டை தான் நம்ம அந்த எண்ணாக எடுத்துக்கணும்னு ஃபஸ்ட் பார்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு என்னோட மதிப்பு 10 அப்படிங்கிறது தான். இப்போ நம்மளுக்கு என் ஸ்கொயர் என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் அப்படியே போட்டுக்கோங்க. எண்ணுக்கு பதிலாக 10 போடுறோம். அடுத்து என் ப்ளஸ் 1, 10 + 1 என்ன வரும், 11. அடுத்து 2n+1, ஸோ 2 × 10 = 20, 20 + 1 = 21 வரும். அவ்வளோதான். ஸோ அந்த 6 வந்துட்டு அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்னென்னா 2 3 = 6, 7 3 = 21, 1 2 = 2, 5 2 = 10. ஓகேவா, இந்த மாதிரி போட்டுட்டு 5 levels are 55 × 7 இந்த மாதிரி ஈஸியாக போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டே பார்க்க வேண்டாம் 55 × 7 என்ன வரும் அப்படின்னு போட்டே பார்க்க வேண்டாம். 7 5 = 35 வருமா? ஸோ 5 remainder 3 இருக்குது, 7 5 = 35, அந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா 385. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான், 385 அப்படிங்கிறது தான் என்னென்னா சரியான விடை. இப்போது இதே மாடலில் இன்னொரு சம் பார்த்துடலாம், கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா கீழ்கண்ட படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக எக்ஸாமில் 1 2 3 4 5 6 7 8 9 10, ஸோ 2 5 10 15 20 25 அப்படின்னு சொல்லிட்டு 25 டிக் பண்ணிடுவோம். பட் என்னென்னா அதுதான் தப்பு. இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு இந்த ஸ்கொயர் மட்டும் இல்லை, இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயராக வரும், இது ஒரு ஸ்கொயர், ஸோ இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், நமக்கு நிறைய ஸ்கொயர் வந்துட்டு என்னென்னா இந்த பிக்சரில் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம காமனாக இந்த பாக்ஸை மட்டும் இனி நம்ம போடக்கூடாது, அது வந்துட்டு தப்பு. இந்த மாதிரி சமக்கும் நம்ம இந்த ஃபார்முலா தான் என்னென்னா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த என் ஸ்கொயர் இன்ட்டு என் ப்ளஸ் 1 இந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, ஸோ இதை தான் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஈஸியாக இப்போ இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா என்ன, n இன்ட்டு என் ப்ளஸ் 1ஆ? இங்கே இருக்கக்கூடிய அதுக்கு முன்னாடி நமக்கு n என்னங்கிறது தெரியணுமா? ஸோ n அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு இங்கே பாக்ஸ் எத்தனை இருக்குது, 5. ஸோ 5 இங்கே பாக்ஸ் என்ன இருக்குது, 5. ஸோ ரோ இன்ட்டு காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரோ இன்ட்டு காலம், ரோ இன்ட்டு காலம் என்னென்னா 5 × 5. ஸோ என்னென்னா நம்மளுக்கு 5 ஸ்கொயர், n ஸ்கொயர் அப்படிங்கிறது 5 ஸ்கொயர் தான். ஸோ என்ன அப்படின்னா என்னோட மதிப்பு 5 அப்படிங்கிறது. ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, n இன்ட்டு என் ப்ளஸ் 1 இன்ட்டு 2 × n, 2 × n 2 × 5 என்னென்னா 10 + 1 அப்படிங்கிறது தான், டிவைடட் பை 6 போட்டாச்சு. இப்போ அதை ஈஸியாக போட்டுக்கலாம், 6 × 11 / 6. ஸோ 6ம் 6ம் நமக்கு என்ன ஆகுது, கேன்சல் ஆகிடுது. ரிமைண்டிங் இருக்கிறது 11 × 5 = 55. ஸோ நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா, இங்கே 55 ஸ்கொயர் வந்துட்டு இந்த பாக்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னென்னா ஆன்சர். ஸோ நீங்கள் ஃபார்முலா மட்டும் ஒருக்க நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம ஈஸியாக போட்டல, கண்டிப்பாக இந்த மாதிரி சம் வந்துட்டு எக்ஸாமில் ஒன்று கேட்பாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, இன்றைய தினம் ஒரு கணக்கில் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? இதே மாதிரி தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதே நம்ம மேலே பார்த்தோம்ல 5 × 5, அதே மாதிரி செஸ் போர்டில் எத்தனை கிராஸஸ் வந்துட்டு இருக்குது, எத்தனை ரோ காலம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இதுக்கான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு நம்ம இதில் கியூப் வச்சு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட டெய்லி கணக்கு வந்துட்டு என்ன உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ டெய்லி நீங்கள் மறக்காமல் டெய்லி கணக்கை பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க.